கள்ளக்குறிச்சி மாணவி தற்கொலை இதுல என்னதான் நடந்தது? அதாவது கனியாமூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்க வந்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ராமலிங்கம் என்பவருடைய மகள் ஸ்ரீமதி அப்படிங்கிறவர் வந்து 12th படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க 3வது மாடியில இறந்து கிடக்கிறாங்க. 1 டேக்கு அப்புறம்தான் வந்து இறந்ததே நிர்வாகத்துக்கு தெரிய வருகிறது. சோ காவல்துறையினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தேக மரணம் 174(1) குற்றவியல் நடைமுறை சட்டப்படி வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது தற்கொலை கிடையாது, கொலையா தான் இருக்கும். இல்ல எப்படி தற்கொலை பண்ணிருப்பாங்க? செக்ஷுவலா அசால்ட் பண்ணாங்களா, துன்புறுத்தினாங்களா, பாடியில வந்து அவ்வளவு இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் பண்றாங்க. வாட் எவர் இட் மேபி, பெற்றவர்களுக்கு தான் தன்னுடைய பொண்ணோட அருமை தெரியும், அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பள்ளி நிர்வாகம் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும், வருத்தம் தெரிவிக்கணும், சட்ட நடவடிக்கை நாங்க கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனா திமிர என்ன சொல்றாங்க, பள்ளி நிர்வாகம் இந்த பொண்ணாலதான் எங்க பள்ளி பேரே கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் நுபுர் சர்மா சொன்ன மாதிரி லூஸ் டங்க்ல வார்த்தையில விடுறாங்க. தமிழக அரசு வந்து ஒரு கண்ணன் கூட தெரிவிக்கல, வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்ப உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஊர் மக்கள் ஒரு 1000 பேருக்கு மேல சேர்ந்து அந்த பள்ளியை அடிச்சு நொறுக்கிறாங்க, பஸ் எல்லாம் கொளுத்துறாங்க. வன்முறை, அது திட்டமிட்ட வன்முறையா திட்டமிடாத வன்முறையா, யார் இதை தூண்டி விட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம். இந்த நிலையில தகப்பனார் ராமலிங்கம் என்ன பண்றாருன்னா, மறு போஸ்ட்மார்டம் பண்ணணும், சிபிசிஐடி விசாரிக்கணும், சிபிஐ விசாரிக்கணும்னு பெடிஷன் போட்டுருக்கலாம் அவரு, சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணு. மனுவை தாக்கல் பண்ண உடனேயே தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள், நாங்க சிபிசிஐடிக்கு மாத்திடுறோம் அப்படின்னு ஒரு வழக்க மாத்துறாரு. கரஸ்பாண்ட் பிரின்சிபல் அண்ட் செக்ரட்டரி 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கு இன்றைக்கு வந்து ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வருது. அவர் வந்து எடுத்த உடனேயே தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அமைதி பூங்கா அமைதி பூங்கான்ற இவ்வளவு வன்முறை நடந்திருக்கு, என்ன பண்ணீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இது திட்டமிட்ட வன்முறை மாதிரிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல சரமாரியான கேள்விகளை கேட்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழு அமைச்சு மறு பிரேத பரிசோதனை ரீ போஸ்ட்மார்டத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். போஸ்ட்மார்டம் பண்ண பிறகு எந்த பிரச்சனையும் பண்ணாம பாடியை ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார். அப்புறம் இம்மிடியா அந்த வீடியோவில் உள்ள புட்டேஜை வச்சு கலவரத்தில் வன்முறையில் ஈடுபட்டவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், அவனை கண்டறிவதற்கு டிஜிபி ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு பல அதிரடியான உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிக்கிறார். நீதிமன்றத்தில் பெடிஷனை ஃபைல் பண்ணிட்டு ஏன் வன்முறையில இறங்கியிருக்காங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறார். இப்ப வந்து வழக்கறிஞர் எங்க கேஸ ஃபைல் பண்ண எங்காலு, அதுக்கப்புறம் வந்து மனுதாரர் அட்வொகேட் கவுன்சில் மனுதாரர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவையும் போடுறாரு. இதுல வந்து நான் நியமிக்கிற தடய அறிவியல் மருத்துவரை வந்து நிபுணரை வந்து போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு கண்காணிக்கிறதுக்கும் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கும் வந்து எங்க தரப்புல ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து அவங்க கேட்கிறாங்க. அது நிராகரிக்கப்பட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, இம்மீடியட்டா ஹானரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் துரைசாமி அவர்களை போய் முறையிடுறாங்க. அவரு ஒரே வார்த்தை, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் கிரிமினல் கேஸ் தலையிடுறது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, எங்க பெஞ்சுக்கு அதிகாரம் இல்லை, இது வித்தவுட் ஜூரிசிக்ஷன். இப்ப 482 வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 362 சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரா இருக்கு, நீங்க சுப்ரீம் கோர்ட் தான் போகணும் அப்படின்றாங்க. இது 226 வந்து உங்க பெடிஷன் போட்டிருந்தாங்க வச்சுங்க, அப்ப வந்து நீங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம், ரிட் அப்பீலுக்கு போகலாம். ஆனா ஐ திங்க் 482 சிஆர்பிசி நினைக்கிறேன், அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த கோரிக்கை நிராகரிக்கிறார். இப்படி இருக்கு இந்த வழக்கு. நான் என்ன சொல்றேன், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா, பெண் குழந்தைகளை பெற்றவங்களுக்கு பறிகொடுக்கும் போது அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும், அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஆதங்கத்தை கொட்டதான் கொட்டுவாங்க, கொட்டாம இருக்க மாட்டாங்க. பல பள்ளிகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. வாட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் நீங்க ஹாஸ்டல்ல போய் தங்க வைக்கிறீங்க, பெண் குழந்தையே பெத்துட்டீங்க,
படுக்க வச்சு நல்லா ஆளாக்கணும். அவங்களுக்கு கனவுகள் இருக்கும், உங்களுக்கு கனவுகள் இருக்கும். அப்ப உங்களுக்கு டியூட்டி என்ன? அவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல்ல இருந்து ரிசீவ் பண்றது, படிக்க வைக்கிறது உங்க டியூட்டியே. அதான் பவுண்டன் டியூட்டி. எதுக்கு நீங்க ரெசிடென்சியல் ஸ்கூல்ல போய் நீங்க போய் ஹாஸ்டல்ல போய் நீங்க அட்மிட் பண்றீங்க? அதனால ஹாஸ்டல்ல மாணவிகள் பெண் குழந்தைகளை அட்மிட்டே பண்ணாதீங்கன்ற வருமுன் காப்பது நல்லது. உங்க டியூட்டி என்ன? இது கார் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கறது போயிடுச்சுங்க. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும்போது தாத்தா பாட்டி மாமா அத்தைன்னு இருப்பாங்க, யாராவது ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. இப்ப அவன் பேரண்ட்ஸையே ஓல்டேஜ் ஹோம் காமிச்சிடறான். கூட்டு குடும்பம் இல்லாததுனாலதான் இந்த பிரச்சனை. அதனால பெண் குழந்தைகள் ஹாஸ்டல்ல தங்க வைக்காதீங்க. இந்த வழக்குல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாதான் விஷயங்கள் தெரிய வரும். சிபிசிடி சரியா விசாரிக்கல, சரியான குணத்துல போகணும்னா சிபிஐக்கு போக வேண்டியதுதான். வருத்தமான விஷயம். அந்த மாணவியுடைய ஆத்மா சாந்தி அடை எல்லாம் வந்த இறைவனை இயற்கையை நாங்க பிரார்த்திக்கிறோம். அதே மாதிரி அந்த மாணவியின் குடும்பத்தாருக்கும் இரப்பரபிள் லாஸ் உச்ச நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்களின் சார்பாக நாங்க வந்து டீப்பஸ்ட் கண்டலன்ஸ் தெரிவிக்கிறோம், ஆறுதலையும் தெரிவிக்கிறோம்.